Welcome to Ayana's Kitchen. இன்னைக்கு விட்டமின் சி சத்துக்கள் நிறைஞ்ச நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காவை நம்ம எப்படி சமைக்கிறது, ஊறுகாய் ஆக்கிறது, அதை எப்படி ஒரு வருஷத்துக்கு கெடாமல் நம்ம பாதுகாத்து வச்சுக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். எல்லாருமே சொல்கிறீங்க ஊறுகாய்னா போட்டாலே ஒரு வாரத்தில் அது பூஞ்சக்கலாம் வச்சுருதுன்னு. நான் இன்றைக்கி வீணாகாமல் எப்படி ஊறுகாய் போடுறதுன்னு நான் பக்குவம் சொல்கிறேன், பாருங்கள். நீங்கள் நெல்லிக்காவை எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உணர்த்திடுங்க. மேலே தண்ணியே இல்லாத அளவுக்கு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி கொட்டையிலேருந்து இந்த சதையை மட்டும் எடுத்துருங்க. எடுத்து மிக்சியில் போட்டு நீங்கள் தூளாக்குனீங்க அப்படின்னா இது நைஸ் மாவாக ஆகாது. ஏன்னா இதில் ஃபுல்லாக நார் சத்து நிறைய இருக்கும். நார் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நைஸ் பேஸ்ட் ஆகாது. தேங்காவை மிக்சியில் போட்டிங்கன்னா எப்படி பூ பூவாக ஆகுதோ அதை மாதிரி பூ மாதிரி ஆகும். அந்தளவு நைஸ் பூவாக ஆக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இந்த சின்ன சின்ன பீஸாக வர்ற மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு இதை பொடிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 300 கிராம் நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை மட்டும் நான் செஞ்சு காட்டுறேன். ஆனால் எங்கள் வீட்டில் எப்போவுமே நான் வந்து நிறைய நெல்லிக்காய் செஞ்சு வீட்டில் எப்போவுமே வச்சுருப்பேன். உங்களுக்கு வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது. கடையில் நெல்லிக்காய் ஊறுகாய் வாங்கினீங்கன்னா டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது, சத்து இருக்க மாட்டேங்குதுங்கிறீங்க இல்லையா. இன்றைக்கி வீட்டில் எப்படி செய்கிறது நான் காட்டுறேன், பார்க்கலாம். நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணி ஃபுல்லுத்தையுமே தூளாக்கியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், சின்ன சின்ன பீசஸ் இருக்கிற மாதிரியே தூள் பண்ணியிருக்கேன். ரொம்ப நைஸ் தூளாக ஆக்கலை. ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். அந்த வெந்தயத்தை சட்டியில் போட்டு எண்ணெய் விட வேண்டாம், எண்ணெய் விடாமல் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. வெறும் சட்டியில் போட்டு வறுத்தீங்கன்னா போதும். இந்தளவுக்கு பாதி வறுபட்டவுடனே இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. இந்த வெந்தயமும் இந்த கடுகும் தான் இந்த ஊறுகாய்க்கு வாசனையை தர்றதும் கெட்டு போகாமல் உங்களை பாதுகாக்கிறதும். நீங்கள் கடுகை சேர்த்து வறுக்க வறுக்க உங்களுக்கு கடுகு ஒன்று ஒன்றா பொரிய ஆரம்பிக்கும். அந்தளவு பொரியிற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாசனையும் கரெக்டாக இருக்கும், எல்லாமே பக்குவமாக இருக்கும். பாருங்கள் இந்தளவுக்கு கடுகுது. பாருங்கள் ஒன்று ஒன்றா பொரிஞ்சு வெளியே வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. இந்தளவுக்கு பொரிய ஆரம்பிச்சிச்சுன்னா போதும், நம்ம எடுத்துடலாம். எடுத்து தட்டில் கொட்டிட்டு சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஊறுகாய்னாலே நீங்கள் நல்லெண்ணெயில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வரும். நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோன்னே பெருங்காயம் கட்டி கட்டி பெருங்காயம் சின்ன சின்னதாக பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க. கூழ்வத்தில் எப்படி உள்ள அந்த ஈரத்தன்மையே இல்லாமல் நல்லா மொறுமொறுன்னு பொரியுதோ அந்த மாதிரி இந்த பெருங்காயமும் ஃபுல்லாகவே உங்களுக்கு பொரிஞ்சிடணும் எண்ணெயில். பார்க்குறதுக்கும் உங்களுக்கு கூழ்வத்தல் பொரித்து எடுத்து வச்ச மாதிரியே தான் இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் பொரிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பெருங்காயம் வாசனை ஊறுகாய்க்கு நல்லா மேட்ச் ஆகும். இந்த பாருங்கள் இந்தளவுக்கு பொரித்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 300 கிராம் நெல்லிக்காய் உங்களுக்கு ஊறுகாய் போட்டு காமிக்கிறேன். அதோடைய அளவுக்கு தான் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு வறுத்துக்கோங்க. ஒரு சின்ன கட்டி பெருங்காயம். இப்போ திரும்ப எண்ணெய் காய வச்சுட்டு அந்த எண்ணெய் காஞ்சவுடனே அதில் நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. க
கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அதில் நம்ம நெல்லிக்காவை தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நெல்லிக்காய் தூளை அப்படியே கலந்து விட்டுறலாம். நீங்கள் எந்த காரணம் கொண்டும் செய்யும் போதும் சரி, நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணும்போதும் சரி, ஈரமான பாத்திரத்தில் யூஸ் பண்ணவே கூடாது. நல்ல காஞ்ச கரண்டி, காஞ்ச பாத்திரம் வச்சு யூஸ் பண்ணி செய்யுங்க. அதே மாதிரி மூடி வச்சு வதக்காதீங்க, திறந்தே இருக்கட்டும். ரொம்பவும் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தான் வதக்கியிருக்கேன். ரொம்ப நெல்லிக்காவை நான் வேக விடலை. இந்தளவுக்கு கலந்து விட்டுட்டு கல்லுப்பு, கண்டிப்பாக ஊறுகாய்க்கு நீங்கள் கல்லுப்பு தான் போடணும். உங்கள் தேவைக்கேற்ப தான், அதுக்காக நீங்கள் ரொம்ப கம்மியாகவும் போட்டுறாதீங்க. கம்மியாக போட்டிங்கன்னா ஊறுகாய் வந்து உங்களுக்கு லைஃப் ரொம்ப நாள் வராது. பிபி இருக்குது, உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னா நீங்கள் வேணால் கம்மியாக சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உப்பு போட்டு கலந்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப வேக விடணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு 50 கிராம் ஆச்சி காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு இது காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லா ரெட் கலராக வரும். இந்த 300 கிராம் நெல்லிக்காய்க்கு 50 கிராம் நீங்கள் ரெட் சில்லி பவுடர் போடலாம், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் காரம். அதே மாதிரி உங்களுக்கு நான் மிக்சியில் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம வறுத்த ஐட்டம் வெந்தயம், கடுகு, அதுக்கப்புறம் பெருங்காயம் மூணும் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஊறுகாய் கெடாமல் இருக்கிறதுக்கான மெயினான பவுடரே இது தான். உங்களுக்கு இந்த கடுகுலேருந்து வரக்கூடிய அந்த எண்ணெய் பசையும் அந்த வெந்தயமும் தான் உங்களுக்கு ஊறுகாய் கெடாமல் பார்த்துக்கும். இது போக உங்களுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கலந்து நல்லா எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நீங்கள் கலந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்தளவு நல்லா ஃபுல்லாக கலந்தாச்சு. கலந்தவுடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சூடு பண்ணாத எண்ணெய் கொஞ்சமாக, 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய், பச்சையான நல்லெண்ணெய், சூடு பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படியே கலந்துட்டு இறக்கி வைக்கிற மாதிரியான நல்லெண்ணெய், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஊறுகாய் கெடாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஊறுகாயில் எண்ணெயே தெரியல இல்லையா, ஆனால் நீங்கள் இதை வந்து 1 நாள் அளவுக்கு நீங்கள் வெயிலில் நல்லா சுல்லுன்னு 1-2 மணி நேரம் வெயிலில் வச்சிங்கன்னா, இந்த உப்பு காரத்தை நெல்லிக்காய் உறிஞ்சிட்டு இந்த இதில் விட்ட எண்ணெய் ஃபுல்லாக உங்களுக்கு வெளியே வந்துடும். வந்தோன்னா உங்களுக்கு ஊறுகாய் சூப்பராக இருக்கும். நான் இதை உங்களுக்கு 1 நாள் வெயிலில் வச்சுட்டு உங்கள் கிட்டே காட்டுறேன். 1 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு கெடாது. பாருங்கள், இது மொத்தமே உங்களுக்கு 60 ரூபாய் கூட செலவு வரல. ஆனால் நீங்கள் கடையில் ஊறுகாய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தரமான பொருள் போட்டு உங்களுக்கு செய்ய போகிறதில்ல, இவ்வளோ டேஸ்டான ஊறுகாயும் உங்களுக்கு கிடைக்காது. மெயின் நெல்லிக்காய் வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கணும், மகாலட்சுமி பொங்குன்னு சொல்லுவாங்க நெல்லிக்காய் ஊறுகாய் வீட்டில் இருந்ததுன்னா. ஆனால் நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் செஞ்சு செஞ்சு வச்சோம், வீணாயிடுச்சுன்னு நிறைய பேர் அதுவே கஷ்டப்படுவாங்க. நீங்கள் இந்த பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள், 1 இயர் ஆனாலும் உங்களுக்கு கெடவே கெடாது. பிபி சுகர் உள்ளவங்க யார் வேணாலும் ஊறுகாய் சாப்பிட்லாம், கடை ஊறுகாய் சாப்பிட்ற மாதிரி இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது. நான் 1 நாள் வெயிலில் வச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா 1 நாள் வெயிலில் காய வச்சுட்டேன். அதுலேருந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ எண்ணெய் கசிஞ்சு நிற்கிதுன்னு. பாருங்கள், நான் 300 கிராம் நெல்லிக்காய்க்கு 200 ml எண்ணெய் மட்டும்தான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு இதுவே இன்னும் 4 நாள் நீங்கள் வெளியே வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. 1 நாள் வெயிலில் வச்சிங்கன்னா போதும், 3 மணி நேரம். அதுக்கப்புறம் நீங்கள் சும்மா அப்பப்போ கலந்து மட்டும் விட்டிங்கன்னா போதும் ஒரு வாரத்துக்கு. அந்த 1 வாரத்துக்குள்ளேயே எண்ணெய் ஃபுல்லாக உங்களுக்கு மேலே வந்துடும். அதுக்கப்புறம் 1 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இந்த ஊறுகாய் கிடவே கிடாது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு
எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.